என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கள்ள காதல் சம்பவம் உண்டு. சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு 32 வயது இளைஞனுக்கும் யாழ்ப்பாணம் வெளிகாமத்தை சேர்ந்த ஒரு 30 வயசு பெண்ணொரு ஆளுக்கும் வந்து, ஸோ கதவை தட்டைக்குள்ளே இவா வந்து பயந்துட்டா என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், கதவை திறக்கையில் தாங்க உள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளவே இல்லை. பல நாள் கல்வன் ஒரு நாள் அகப்படுவான்ன்ற மாதிரிக்கு இவா வந்துட்டு இன்றைக்கு அகப்பட்டிருக்கா. ஸோ அகப்பட்ட நிலைமையில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இலங்கையிலேருந்து போன புலம்பெயர் உறவு ஒரு ஆள் வந்துட்டு இன்றைக்கு மரணிச்சிருக்க. அவருக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நிறைய புலம்பெயர் உறவுகளுக்கு இப்படியான சம்பவங்கள் நடக்குது. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வளமையாக வந்துட்டு நாங்கள் எங்கேயாவது நடந்த ஒரு சம்பவங்கள், அதாவது முக்கியமாக இந்த திருட்டு சம்பவங்கள், கொள்ளை ஊழல் இப்படியான சம்பவங்களை குறித்து எடுத்து வச்சு அது சம்மந்தமான ஒரு அவேர்னஸையும் சொல்கிற மாதிரி எங்களோட பதிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். இருக்குதோ தெரியலை, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சம்பவம் சிக்காதா அப்படின்ட்டு நான் பார்க்குறப்போ, உண்மையிலேயே வந்து ஒரு சம்பவமே சிக்கலை. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடாப்பா மக்கள் திருந்திட்டாங்க, இன்றைக்கு ஒரு சம்பவங்களையும் காணலை அப்படின்னு மாதிரி. அது மட்டும் இல்லை, நாங்களும் வீடியோ செய்ய தொடங்கினா அப்புறம் ஒருவாள் எங்களோட அவேர்னஸையும் பார்த்து திருந்துறாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சரி போல் பார்த்துக்கொண்டே போகிறேன். ஸோ பார்த்துக்கொண்டு போய்க்குள்ள கடைசியாக ஒரு சம்பவம் சிக்கிச்சு, நான் அந்த சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கள்ளக்காதல் சம்பவம் உண்டு. என்ன கிருஷ்ணா, எல்லாத்தையும் கதைச்சு கடைசியில் கள்ளக்காதலை பற்றியும் கை கொடுக்கட்டிங்களா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து கதைச்சி ஆகணும். கள்ளக்காதல் அப்படின்றத விட நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒன்றை பற்றி நாங்கள் கண்டிப்பாக கதைச்சி ஆகணும். இந்த நம்பிக்கை துரோகம்ன்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து வெறும் வார்த்தையாக கேட்குறவங்களுக்கு அது தெரியாது, உண்மையிலேயே வந்து அதை வாழ்க்கையில் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நம்பிக்கை துரோகத்தின் வழி வந்துட்டு இவ்வளவு கொடூரமானன்னு சொல்லி அதுக்காண்டி நான் வந்துட்டு நிறைய அனுபவிச்சேன். இல்லை, நானுமே வந்துட்டு ஒரு சில வழிகளை வந்துட்டு என் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்க, முக்கியமாக என் நண்பர்கள் மூலமாக. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்க, என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு 32 வயது இளைஞனுக்கும் யாழ்ப்பாணம் வெளிகாமத்தை சேர்ந்த ஒரு 30 வயசு பெண்ணொரு ஆளுக்கும் வந்துட்டு திருமணம் வந்துட்டு நிச்சயிக்கப்பட்டிருக்கு சார், தானே வார தை மாதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த திருமணம் வந்துட்டு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களை பேஸ் பண்ணி தான் அங்கே உள்ளவர்களுமே வந்து இங்கே உள்ளவங்கள்ட்ட நம்பிக்கையெல்லாம் இந்த திருமணங்களை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி சார், தானே கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க வந்துட்டு ஒரு நல்ல பிள்ளையை காட்டுவாங்க, நல்ல பையனை காட்டுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வழியிலையும் விசாரித்து தான் இந்த திருமணங்கள் எல்லாமே வந்து நிச்சயிக்கப்படும் சார் தானே. ஸோ அந்த வகையில் இந்த திருமணமும் கூட என்ன மாதிரி நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைன்ற சகோதரத்தின் கணவன்ற ஒரு ரிலேஷனால் தான் அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அந்த 32 வயது இளைஞன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. மேபி அந்த அந்த பிள்ளைன்ற சகோதரின் கணவன் சொல்லியிருப்பார், நல்ல பிள்ளை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடும். ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேருமே தை மாதம் மேரேஜுக்காண்டி வெயிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில், இந்த பிள்ளைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னமொரு ஆளுக்கும், அதாவது அந்த பிரேசத்தை சேர்ந்த இன்னமொரு ஆளுக்கும் வந்துட்டு ஒரு கள்ளக்காதல் உண்டு, கனகாலமாக இடம்பெற்றிருக்கு சார் தானே. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைன்ற சகோதரியும் கணவரும் வந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் சார் தானே, அது மட்டும் இல்லை பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறார்கள். ஸோ எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு அந்த பிள்ளைன்ற வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து போகிறது வளமையும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஊர் இளைஞர்கள் வந்துட்டு பலமாக அவதானித்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்களோட ஊருக்கு வந்து திடீரென ஒரு ஆள் வர அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் தொடர்ந்து வர அப்படின்றப்போ கண்டிப்பாக அவரில் வந்து பலத்த ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார். ஸோ அந்த வகையில் அங்கே ஊர் இளைஞர்களுமே அவதானித்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அது ஒரு நாள் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன வெள்ளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து வரப்போ இந்த இளைஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைன்ற சகோதரத்தின் கணவருக்கு வந்துட்டு உடனடியாக கால் பண்ணியிருக்காங்க, அண்ணா அவருக்கு இமீடியட்டாக வாங்க இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானே. ஸோ சொன்ன உடனே வந்துட்டு அவருமே வந்துட்டார். அவரும் வந்த அப்புறம் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவங்க எல்லாருமா போய் சேர்ந்து அந்த கதவை தட்டிக்காங்க. ஸோ கதவை தட்டைக்குள்ளே இவா வந்து பயந்துட்டா என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், கதவை திறக்கையில் தாங்க உள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளவே இல்லை. ஸோ அப்படியே இருக்குது, ஆனால் இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், உடனடியாக ஓட்டுக்கு மேலே வரி ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளுக்கிறங்க இருக்காங்க. ஸோ உள்ளுக்கிறங்கக்குள்ளே அந்த இளைஞர், அதாவது அந்த கள்ளத்தொடர்புகளில் ஈடுபட்ட அந்த இளைஞர் என்ன செஞ்சுருக்காங்க சொன்னால், ஓட இடம் இல்லாமல் உடனே கட்டிலுக்களை படுத்துருக்காரு. ஸோ கட்டிலுக்களை படுத்த அப்புறம் விடுவாங்களோ இந்த காலத்து பொடிகள், கண்டிப்பாக விட மாட்டாங்களா. ஆளை பிடிச்சி இழுத்து ஆள்கிட்ட சட்டையெல்லாம் குளிச்சு அடித்து பயங்கரமாக அவமானப்படுத்திட்டாங்க. இங்கே என்ன ஒரு வேதனையான சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கட்டிலுக்களை படுத்தவர் வந்து ஒரு சமுத்தி உத்தியோகத்தர். உண்மையிலேயே சமுத்தி உத்தியோகத்தர்ன்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சமூகத்தில் உயர்ந்த ஒரு நன்மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், முக்கியமாக இந்த சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வறுமைப்பட்ட மக்களுக்கு வந்து பலமான உதவி செய்யக்கூடிய ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த சமுத்தி உத்தியோகத்தர்.
சமுத்தி உத்தியோகத்திற்கு மட்டுமில்லை அவர் குடும்பத்துக்குமே வந்துட்டு ஊரில் ஒரு நன்மதிப்பு இருக்கும். உதாரணமாக வந்துட்டு சமுத்தி உத்தியோகத்திட்ட மனைவியோ பிள்ளைகளோ போகிறாங்க அப்படின்னு சொன்னால், டே அந்த சமுத்தி அண்ணாண்ட பிள்ளைகள்ட்ரா ஒன்றும் செய்யாதீங்க, விடுங்க, கடிக்காதீங்க, கொள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், ஒரு நன்மதிப்பு ஒன்று இருக்கும் அவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மரியாதை இருக்கும் சார். நான் ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த கட்டிலுக்களை வந்து ஒளிஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுத்தி உத்தியோகத்திறன்றது ஒரு பெரிய ஒரு வேடிக்கையாக இருந்திருக்குது சார். தானே உண்மையிலேயே இப்படியான இந்த கள்ள உறவுகளால் கடைசியில் மிஞ்சினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவமானங்களும் வேதனைகளும் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அவரால் வெளியில் தலைகாட்ட முடியுமா? கடைசியில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த சமுத்தி உத்தியோகத்தரை அந்த இடத்துல யாருமே விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ கோப வரியோடு எல்லாருமே அடிக்கல்கிட்ட அவரை கடைசியாக சமுத்தி உத்தியோகத்திட்ட மனைவிதான் வந்து அந்த இடத்த விட்டு அவரை மீட்டு கொண்டு போயிருக்கிறா. அழகு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சார் தானே பாருங்க, அந்த மனைவி வந்து அந்த இடத்துலேருந்து அவரை கூட்டி கொண்டு போயிருக்குள்ள அதை விட அவாவுக்கு வந்துட்டு வேற ஒரு வழி இருக்குமான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஒரு அவமானத்தோடு அந்த இடத்த விட்டு அந்த மனைவி அவரை கூட்டி கொண்டு போயிருப்பாள். ஸோ கூட்டி கொண்டு போயிருக்குள்ள அந்த ஊர் மக்கள் சும்மா விட்டுருப்பாங்களோ? கண்டிப்பாக அந்த மனைவியையுமே வந்து பயங்கரமாக நக்கடிச்சுப்பாங்க. என்னண்டி மாவட்ட வாழ்ந்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி 1008 நகர் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க சார் தானே. ஸோ இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் வந்து, இது எல்லாமே ஏற்படுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒன்று தான். கண்டிப்பாக அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய பையனுமே வந்து எங்களோட சொந்தக்காரர் தெரிவு செஞ்ச ஒரு பிள்ளை, கண்டிப்பாக ஒரு நல்ல பிள்ளையாக தான் இருக்குமன்ற ஒரு பலத்த நம்பிக்கையோடு இருந்திருப்பார். அவன் அங்கே சுவிஸ்லானே இருக்கான், இங்கே என்ன நடக்குன்னு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி கீ பயணிச்சு கொண்டு தண்ட விளையாட்டுகளை காட்டியிருக்கிறான். கடைசியில் வந்து கடவுளாவை வந்து அதை அம்பலமாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மேபி அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய பையனை ஒரு நல்ல பையனாக இருந்திருக்கலாம், அதனாடி தான் கடவுள் வந்து அதை காட்டி கொடுத்துருக்கார். உண்மையிலே வந்துட்டு இந்த காலம் வந்து இப்படியான சம்பவங்கள் கூட கூட நடந்து கொண்டே இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் லைஃப்பில் வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒன்றை யாருக்குமே செய்ய போகக்கூடாது. ஸோ வந்து சொல்லுவாங்க, பல நாள் கல்வன் ஒரு நாள் அகப்படுவான்ன்ற மாதிரிக்கு இவா வந்துட்டு இன்றைக்கு அகப்பட்டிருக்கா. ஸோ அகப்பட்ட நிலைமையில் வந்துட்டு இவாவுக்கு தான் வந்துட்டு பயங்கரமான செய்திகள் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நியூஸ் வந்துட்டு அந்த சுவிஸ்லாந்து போன பிறகு அவருமே வந்து உடனடியாக இந்த திருமணத்தை கேன்சல் பண்ணிட்டார். ஸோ இவாவுக்கு வந்து இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு உண்மையிலேயே சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இந்த நியூஸுக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கூடுதலான வெளிநாட்டுக்காரருக்கு இப்படியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி. உண்மைதான், அது 100% விதம் உண்மை. நிறைய பேர் வந்துட்டு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு இந்த ஏமாற்றி திருமணங்கள் செய்யக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காலம் வந்து யாரையுமே வந்துட்டு அதிகளவு நம்பாதீங்க. நீங்களே வந்துட்டு தீர விசாரித்து களத்தில் இறங்கி உண்மைகளை ஆராய்ஞ்சு உங்களுக்கான பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஸ்மூத்தாக கவலைகள் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு விடயம், இன்னும் ஒரு கவலையான விடயத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இலங்கையிலேருந்து போன புலம்பெயர் உறவுகளால் வந்துட்டு இன்றைக்கு மரணிச்சிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு காரணமாக. இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னுக்கு இலங்கையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் புகலிடம் கோரியிருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட 10 வருட காலமாக வந்து இவர் தனக்கான ஒரு பாதுகாப்பு விசாவை கோரி வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்திருக்கார். ஆனால் இந்த 10 வருட காலமாக இவருக்கு வந்துட்டு இந்த விசா வந்து கிடைக்கல சார் தானே. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை இவர் கொடுத்துருக்குது. இருந்தாலுமே கூட இந்த 10 வருட காலங்களில் தன் மனைவி பிள்ளைகளை வந்துட்டு வாழ வைக்கணும் அப்படின்றக்காண்டி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் சார் தானே. ஹார்ட் ஒர்க் பண்ணி தன் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய பணங்களை எல்லாம் அனுப்பி நல்ல மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் தனக்கு மிஸ்ஸாக கிடைச்சி தன் மனைவி பிள்ளைகளையும் எடுக்கணும் அப்படின்ற அவள் பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கார். இருந்தாலும் இப்படியான சுச்சுவேஷனில் திடீரென வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதால் வந்துட்டு இறந்து போயிருக்கார் சார் தானே. கிட்டத்தட்ட 44 வயதுடைய ஒரு நபர் சார் தானே. உண்மையிலே அந்த நியூஸை கேட்டது பயங்கரமாக கவலையாக போயிட்டுது. அவருக்கு மட்டுமில்லை, இன்றைக்கி நிறைய புலம்பெயர்ந்தவர்களுக்கு இப்படியான சம்பவங்கள் நடக்குது சார் தானே. எத்தனையோ பேர் தங்களோட ஆசைகள் இயக்கங்களை கலைத்து கொண்டு தங்களோட குடும்பங்களுக்காண்டி வந்து அந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னை மனைவி பிள்ளைகளை கூட ஒருக்கா நேரில் பார்க்க முடியாத சுச்சுவேஷன்லேயே அவற்றை உயிர் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறப்போ பயங்கர கவலையாக இருக்குது. உண்மையிலே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான காரணமே வந்து இங்கே இருக்கக்கூடிய குடும்ப சுமைகள் தான். நான் வெளிநாட்டுக்கு போனால் தான் என் குடும்பத்தை முன்னேற்றலாம், என் கடனை கட்டலாம், என் அம்மா அப்பா பார்க்கலாம், என் பிள்ளைகளை பார்க்கலாம், என் மனைவியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இங்கேருந்து போகினோம். முக்கியமாக வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத வழிகள், அதாவது இந்த கள்ளையச்சன் மாதிரியெல்லாம் நம்பி போயமாற கூட்டம் உருவாக்கம் இருக்கு. இப்படியான இந்த விசா கிடைக்காமலே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டப்படுவோம் வெளிநாடுகளில் இருக்கினோம். உண்மையிலே வந்து நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், நீங்கள் திறமையுடையவராக இருந்தால் அங்கேயிருந்து வாழலாம் கண்டிப்பாக. இலங்கையிலேயுமே கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக திறமை இருந்தால் ஏதோ
பெருமளவுக்கு இல்லாட்டும் உங்களால் முடிஞ்ச அளவு நல்ல ஒரு லைஃப், அதுவும் முக்கியமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு அந்த வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்றது இல்லை, கண்டிப்பாக அவர்களுமே சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள். இருந்தாலுமே பயங்கரமான ஒரு மனவேதனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அதுக்கு வந்து இன்றைக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் சார் தானே. ஸோ நீங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் சார் தானே, முக்கியமாக இந்த வெளிநாட்டுக்கு போகிறது குறித்த ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும். நாங்கள் எப்படி போகிறோம், என்ன வழியில் போகிறோம், இது சரிதானா அப்படின்றது எல்லாம் 100% தீர்மானித்து நீங்கள் முடிவெடுப்பீங்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து இனியில் என்ற ஒரு சந்தோஷமாகவே அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த பதிவை முடிக்கிறேன் சார் தானே. நான் வந்து இன்றைய கதைச்ச விடயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு வேளை ஆட்டையை மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் கதைச்சிருந்தேன், அதுக்குமே ஒரு சொல்லி சொல்லிக்கொண்டு நான் இந்த பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த பதிவு சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பாமல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.